ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சமையலில் பிகினர்ஸ்க்கான ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், 2 டம்ளர் நார்மல் ரைஸ் எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் ரைஸ்க்கு 3 தக்காளி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். அப்புறமா 2 பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாசி மொக்கு, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, அன்னாசி மொக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதையும் ஆட் பண்ணிடுங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் இப்போ 3/4 நல்லா வணங்கிருச்சு. எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை நல்லா போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி இப்போ நல்லா வணங்கிருச்சு. நான் இன்றைக்கி 2 டம்ளர் நார்மல் ரைஸ் எடுத்து 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் நார்மல் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி அளவெடுத்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டு ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டோட அளவு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் எடுத்து வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்,
ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடிபிடிக்கவே இல்லை. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹோம்மேட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.